ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தேவாரா. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், கலையரசன், சைஃப் அலிகான் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டல் சிவா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன்ட் பிள்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை செப்டம்பர் மாதம் 2 தியேட்டருக்கே லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க, தமிழ் தெலுங்கு போன்ற லாங்குவேஜில். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ப்ளடி பகர். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா கவின், அனார்கலி நாசர், ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபாலன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஈன்றுப்பில் கொடுத்துருக்காங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 29 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பிரதர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. நட்டி நடராஜன், விடிவி கணேஷ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா ராஜேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்எப்பில் கொடுத்துருக்காங்கன்னா 10.88 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கு, அப்படி இல்லைனா டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா துல்கா சர்மா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌந்தரி நடிச்சிருக்காங்க. சாய்குமார் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா வெங்கி அட்லூரி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பில் கொடுத்துருக்காங்கன்னா 10.48 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலாம், மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் எந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மறக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சத்திப்போம். பை பை.